ராம்கி, இப்போ பொன்ராஜ் சார் சில விஷயத்தை சொன்னாங்க. அப்போ அதில் முதல் கட்ட கருத்தை நான் கேட்குறேன். நம்ம ஆழமாக ரெண்டாவது உள்ளே போகலாம். இப்போது காலம் மாறுகின்ற போது சயின்ஸ், இனோவேஷன், க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து தான் அடையும். அது மாற்ற முடியாது. இப்போது இதில் நன்மைகள் இருப்பதை போன்று தீமைகள் இருக்கிறது. ஏராளமான நன்மைகள், ஏராளமான தீமைகள். இப்போ இதை என்ன செய்யலாம்? இப்போது பார்த்தீங்கன்னா, நேற்று 39 வயசு ஒரு பெண், 22 வயசில் பையன் காலேஜில் படிக்கிறான். அந்த அம்மா 25 வயசு பையனோடு ஃபேஸ்புக்கில் முகவரில் யாருன்னு தெரியாமல் அவரோட போய் இரண்டு பேரும் தனியாக போய் தனது கணவனுக்கு நான் உன்னை விட்டு பிரிந்து விட்டேன்னு லெட்ரு போடுறாங்க. என்ன போயிட்டுருக்கு? என்ன கலாச்சாரம்? இதுக்கு என்ன செய்கிறது? இப்போ மக்கள்கிட்ட அதான் பேச்சு. ஒன்றும் பண்ண முடியல. யார், எந்த பொண்ணு, எந்த பிள்ளை யாரோட பழகுதுன்னு தெரியல சார். அப்படி ஒரு சூழ்நிலை சார். இப்போ என்ன பண்ண, பிள்ளையில போய் சொன்னால் சந்தேகப்படுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன, எப்படி எடுத்துக்கலாம் இதை? உண்மையை சொல்லணுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் வந்து நிஜம். ஒன்றுமே பண்ண முடியாது. பட் என்னென்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்கிற தைரியம் சொல்லுவாங்க. இதை இந்த சிக்கல்களை எதிர்கொண்டாக வேண்டும் நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இந்த இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு, நம்ம பெண்களுக்கு வந்து நீங்களாம் அந்த பக்கம் போகாதீங்க, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காதீங்க, நீங்கள் எதுவும் ப்ரொஃபைலை வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து முடக்கிறது வந்து அது சரியான விஷயமா இருக்காது. ஒரு ஒரு பெரிய ஒரு பன்னாட்டு கம்பெனியில் ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒரு பெரிய அதிகாரி. அவர் வந்து பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுடைய கம்பெனியோட டேட்டா வந்து பொதுவில் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஸோ வாட், அதனால் என்ன, இருந்துட்டு போட்டுமே, அப்போ யாராவது தவறாக கையாண்டுருவாங்களேன்னா கையாளட்டுமே, கையாளுனா அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரியான சட்டங்கள் இன்றைக்கி இருக்குது. அமெரிக்க சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பொதுவில் வைக்கிறோம், நீ எடுத்த தப்பாக யூஸ் பண்ணுறனா அது உன்னுடைய பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ சட்டங்கள் கடுமையாக இருக்கின்றன. ஆனால் அதுக்காக நம்ம வந்து நம்ம ஊர் நிலைமை வேறு, அது வேறு விஷயம். நம்ம பார்க்க, நாம் நம்முடைய சட்டங்களை தாண்டி சமூக அமைப்பு இருக்கிறது, ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, எல்லாம் நம்ம எல்லாம் இருக்கு. நம்முடைய சட்டம் அமெரிக்காவை போன்ற லெவல். ஆமாம். அப்போ நான் ஒரு சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாய் வந்து உங்களை துரத்த ஆரம்பிச்சுங்களேன், நீங்கள் நின்று அதை திரும்ப எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி நாயை நீங்கள் துரத்துற அளவுக்கு போயாகணும். இந்த நிலை வேறு வழியே கிடையாது. அது பயந்து உங்களை பார்த்து போகிற அளவுக்கு நடந்துக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா அதனால் வந்து நம்ம அதை ஒதுங்கி போகிறது வேணாம், நீங்கள் சோசியல் மீடியாவுக்கே போகாதீங்க, நீங்கள் நெட்டை பார்க்காதீங்க சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. நெட்டில் எந்த அளவுக்கு தவறான விஷயங்கள் இருக்கோ அதளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் சண்டிகர் நடந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு பார்த்தா கூட, ஒரு மேலோட்டமாக பார்த்தா ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி எவ்வளோ நடக்குது. நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், இணையத்தில் தான் நடக்குது, சமூக வளத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது பாதிக்கப்பட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற பல வழக்குகள் பாருங்கள், பல கொலை வழக்குகளாகட்டும், பெண்கள் மீதான தாக்குதல் வழக்குகள் எடுத்து பார்த்தாலும், அந்த பெண்களும் நேரடியாக இணையத்தில் இல்லை, அவங்க சமூகத்தில் ஆக்டிவாக இல்லை, அவங்க இணைய பயன்பாடு தெரியாத பெண்களாக இருக்காங்க. பட் இருந்தாலும் இதோடைய மறைமுகமான பாதிப்பு எப்படி இருக்குதுன்னா, நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துட்டேன், நீங்கள் இதுக்கு வந்து ஒத்துக்கலைன்னா நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி, இந்த ஒரு சைக்காலஜிக்கல் இது விஷயம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிறது விஷயம். அதுதான் ஃபோட்டோவில் பெண் பிள்ளைகளில் முகத்தை மார்பிங் பண்ணி வேறு ஒரு ஃபோட்டோவோடு நேக்கடாக வச்சு அவருடைய கணவன் வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் நடக்குது நிறைய. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தானே இருக்குது. நீங்கள் இப்போ முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஃபோன் பண்ணி உங்கள் பேக்கெட்டில் இருக்க இப்போ எடுங்க, அதிலலாம் கிரெடிட் கார்டில் கடைசியாக டிஜிட் நம்பர் கொடுங்கம்பாரு, அவர் பேச தமிழை வச்சு நம்ம எங்கேருந்து கால் பண்ணணும் தெரிஞ்சிடும். இப்போ அதெல்லாம் தாண்டி நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் இந்த ஃபோட்டோவை நாலு பேர் உங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போயாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுக்காக பயந்துக்கிட்டு உடனே நம்ம எடுத்து கொடுக்க முடியுமா? கொடுக்காட்ட பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்காதுல்ல சார்? இருக்காது, அதுதான் நான் சொல்கிறேன், இருக்காது. அதனால் இதை தடுக்க முடியுமா? உடனே அந்த ரெண்டு தைரியமான சொல்லணும், நீங்கள் அனுப்புங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போது ராம்கி, இப்போ என்ன பிரச்சனைனா, இன்னும் நிறைய பேசணும். இப்போ இந்த மாதிரி ஒரு முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கல. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இல்லை, 90களில் வந்து நாம் ஒரு கிராமத்துக்கு ஃபோன் போட 9 மணிக்கு மேலே குவாட்ரு ஆஃப் இப்படிலாம் சார்ஜ் உண்டு, க்யூவில் நிற்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிடுகிடு லைனும் பிஸியுமா, எல்லா லைனும் 10 மணிக்கு மேலே வாங்கினா. இப்போ அப்படி இல்லை, வித்தின் செகண்ட்ல நீங்கள் உலகத்தை குழந்தை இருக்குது. ஒரு செகண்ட் எல்லாமே உங்க கையில இருக்குது, ஒரே கையில். நினைச்சா யார்கிட்ட வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இந்த விஷயங்களை நம்முடைய குடும்பத்தில் வளர்கின்ற போது நம்முடைய பிள்ளைகள்ட்டெல்லாம் மனம் விட்டு பேசக்கூடிய சமூக அமைப்பு இப்பொழுது இல்லையோ? எல்லாருமே பொருள் தேட செல்கிறோம். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நம்ம எத்தனை பேரும் எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிவியில் படம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதுமாரியான ஒரு விஷயம் நடக்குதா பாருங்கள்? எங்கேயுமே நடந்தது கிடையாது.
ஸோ எல்லோரும் வந்து ஹால் ஒரு வெயிட்டினுடைய ஹால் பகுதியில் எல்லாரும் சேர்ந்து கூடிய உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறது கூட ரொம்ப அபூர்வமான விஷயமாயிட்டு. இப்போ அப்படிப்பட்ட சூழலே இல்லை, சூழலே இல்லை, அது ஒரு பண்டிகை காலத்தில் கூட நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த சூழல் மாறி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டு குடும்ப சூழல் மட்டும் இல்லை, ஒரு நிர்வாகம், அரசு நிர்வாகம் இணை எல்லாமே மாறிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாமே அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம், ஒரு சாதாரண விஷயத்தையே ஒரு வைரலாகி பெரிய லெவலில் போகுது. இது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு சொல்லிட்டு அது மூலமாக நடத்தப்பட்ட பொய்யான செய்திகளால் ஒரு பெரிய கலவரமே வருது. என்னென்னமோ நடந்து போயிடுது, சாதாரண விஷயந்தான், ஆனால் அது எப்படி இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். முன்னால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தால் கூட பொறுமையாக ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறது பொறுமையாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் டாப் அஃபிஷியல்ஸ் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. இந்த இன்சிடென்ட் எடுத்துங்களேன், இப்போ ஒரு செய்தியை ட்வீட்டில் போட்டு அது தப்புன்னு இவன் டயக்னைஸ் பண்ண மாட்டானே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் வரும்போது தெரியுது. ஆமாம்.